ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸில் வந்து புள்ளிக்கொட்டா விசஸ் கங்கலை பற்றி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதை போடலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து புள்ளிக்கொட்டாவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கம்பாரிசனை வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கம்பாரிசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோபர்மேன் விசஸ் ராஜபாளையம், இந்த டாக் பிரீட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையமும் நல்லா காட் பண்ணும், டோபர்மேனும் காட் பண்ணும். அண்ட் இது பார்க்க ரெண்டும் சிமிலராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் இதை போட்டேன். ஃபர்ஸ்ட் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா, டோபர்மேனுக்கு ஜெர்மனி அண்ட் ராஜபாளையத்துக்கு நம்ம இந்தியா. அண்ட் ஹைட்னு பார்த்தோம்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா ராஜபாளையத்தை விட டோபர்மேன் கொஞ்சம் ஹெவியான பிரீடு தான். ஸோ இது ஓகே, இப்போ நம்ம மெயின் இவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்புலாரிட்டி ரவுண்டு, அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ராஜபாளையம் வந்து ஒரு பாப்புலரான பிரீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு பாப்புலரான பிரீடு தான், ஆனால் ரொம்ப பாப்புலர் கிடையாது. இது இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ராஜபாளையம் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் ரொம்ப பாப்புலர் ஆகும் அப்படின்னு நம்புவோம். ஆனால் டோபர்மேனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஏன்னா டோபர்மேன் ரொம்ப காலமாகவே பாப்புலரான டாகாக இருந்துட்டு வருது. ஸோ பாப்புலாரிட்டி ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ராஜபாளையம் 247th ரேங்கில் வருது, அண்ட் டோபர்மேன் 16th ரேங்கில் வருது. ஸோ இந்த பாப்புலாரிட்டி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோபர்மேன் தான் வின் பண்ணுது. அடுத்ததாக க்ரூமிங் அண்ட் ஷெட்டிங், இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஒரே ரவுண்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ராஜபாளையத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராஜபாளையம் டாக நம்ம பார்த்தாலே தெரியும், அது இருக்கிறது ஃபைன் கோட்டு தான். ஸோ அதுக்கு அதிகமாக முடி கொட்டுற வேலை இருக்காது. அண்ட் அதே மாதிரி தான் டோபர்மேனுக்கும், டோபர்மேனுக்கும் ஃபைன் கோட் இருக்கிறதுனால இதுக்கும் அதிகமாக முடி கொட்டாது. அண்ட் பார்க்க சிமிலராக இருக்குன்னு சொன்னால அது இதெல்லாம் சேர்த்து தான். ஸோ இந்த ரெண்டு டாக்ஸுமே அதிகமாக முடி கொட்டாது, ஸோ அதிகமாக நீங்கள் க்ரூம் பண்ணவும் தேவையில்லை. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம சொல்கிற விஷயத்த அந்த டாக் வந்து எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டோபர்மேன் வந்து ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் டாக், அதாவது நம்ம சொல்கிற விஷயத்த ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக். நான் சொல்கிறது ஒபீடியன்ஸ் இன்டெலிஜென்ஸையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதாவது பேசிக்காகவும் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், நம்ம சொல்கிற கமாண்ட்ஸையும் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஏன்னா ராஜபாளையம் வந்து ஒரு ஆவரேஜான ஒபீடியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸில் வின் பண்ணுறது டோபர்மேன் தான். ஸோ டோபர்மேனுக்கு இன்னொரு பாயிண்ட், இந்த ரவுண்டில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதை நல்லா ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டோபர்மேனை வந்து நிறைய போலீஸில், மிலிட்ரியில், நிறைய சர்வீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டோபர்மேனை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஆனால் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதோட மைண்டோட நம்ம செட் ஆகணும். ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ட்ரெயினபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டோபர்மேன் தான் ஒருபடி மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோபர்மேனுக்கு ஒரு பாயிண்ட். வாட்ச் டாக், அதாவது இந்த டாக் பிரீட்ஸில் வந்து எது ரொம்ப அலர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட் வாட்ச் டாக் அப்படின்னே சொல்லலாம், அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் டாக். ஏன்னா இது உருவாக்கப்பட்டது ஒரு பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு தான். ஸோ எப்போவுமே இது அலர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். சரி, ராஜபாளையத்தை வந்து எதுக்காக உருவாக்குனாங்க, இது ஒர்க்கிங்காக உருவாக்குனாங்களா இல்லை ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டுமே கிடையாது. இது பேசிக்காகவே ஒரு ஹண்டிங் டாக். ஒரு வேட்டை நாய்க்கு அதோட மோப்ப சக்தியும் அதோட பார்வை திறனும் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அதால் வேட்டையாட முடியாது. ஆனால் அந்த ராஜபாளையம் ஒரு சிறந்த வேட்டை நாய் அப்படிங்கிற பேரும் எடுத்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே ஒரு நல்ல வாட்ச் டாக் அப்படிங்கிறனால ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட். அடுத்ததாக ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த டாக் பிரீட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனில் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, டோபர்மேன் வந்து ஒரு பெஸ்ட் கார்டிங் டாக் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தன்னோட ஃபேமிலிக்கு த்ரெட்டாக தெரியுற எதுவானாலும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும் மோஸ்ட்லி, அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன்லேயே இறங்கும். அண்ட் இன்னொரு சைடு ராஜபாளையம் டாக், ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் யார் எவருன்னெலாம் அனலைஸ்லாம் பண்ணாது, உள்ளே வந்தேன்னா கடி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட லுக்கே இருக்கும். அண்ட் தன்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாரையுமே கிட்ட கூட மோஸ்ட்லி விடாது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே பயங்கரமான பெஸ்ட்டான கார்டிங் டாக் அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கறது தான் நியாயம். பைட்டிங் பொட்டன்ஷியல், அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதுக்கு கடிக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டோபர்மேன் கடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ என்ன தான் விளாண்டாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அண்ட் ராஜபாளையம் டாக் வந்து கடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக கிடையாது. ஐ மீன் நம்மக்கிட்ட சொல்கிறேன், ஃபேமிலிக்கிட்ட அந்த விளையாட்டாக கடிக்கும்ல ப்ளே பைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுக்கு கம்மி தான். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் தான் வின் பண்ணுது. இந்த டாக்ஸை ஒரு புது இடத்துக்கு மாற்றினா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குதா அப்படிங்கிறதான் இந்த ரவுண்டை நம்ம பார்க்க போகிறோம்.
டோபர்மேன் ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு ஒரு சில டைம்ஸ் மாத்தும் போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்துல இது ஒரு சூப்பரான டாக் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ராஜபாளையம் இந்த விஷயத்துல ஒரு ஆவரேஜான டாக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில டைம்ஸ் மாத்தினா பரவாயில்ல, நீங்க கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட மைண்ட் வந்து அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டும் ஆகாது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற டவர்மன் தான் வின் பண்ணது. ஸோ டவர்மனுக்கு இன்னொரு பாயிண்ட், தனிமையை டாலரேட் பண்ணுறதுல இந்த ரெண்டு டாக் பிரிட்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜபாளையம் ஒரு இண்டிபெண்ட் டாக், அதாவது எப்போவுமே தன்னோட ஓனர்களோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணுற டாக் வந்து இது கிடையாது. இது தானே யோசிச்சு தானே நடக்கக்கூடியது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது தனிமையை டாலரேட் பண்ணுறதுல கொஞ்சம் நல்லாவே டாலரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதுக்குன்னு டவர்மேன் தனிமையை டாலரேட் பண்ணுறதுல ரொம்பவே ஆவரேஜான டாக் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அண்ட் அப்படி நினச்சாலும் கூட தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எப்போவுமே ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அண்ட் ஃபேமிலி கூட இருந்தால் தான் அது மென்டலி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால ராஜபாளையத்துக்கு ஒரு பாயிண்ட். அடுத்ததான் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரவுண்டு. இந்த டாக் பிரீஸ் வந்து கிட்ஸோட எவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுது அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் டாகை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டாகான்னு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஏன்னா அது பேசிக்காக ஒரு ஹண்டிங் டாக் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டாக் தான். ஆனால் ஆவரேஜாக தான், ரொம்பலாம் கிடையாது. அண்ட் டோபர்மேன் அப்படி தான் ஒரு ஆவரேஜான கிட் ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து கிட்ஸ் கூட இருக்கிறதுக்கு விரும்பும், ஆனால் ரொம்ப விரும்பாது. ஏன்னா இது பேசிக்காக ஒரு கார்டிங் டைப்பு, எப்போவுமே வந்து ஒரு கார்டிங்கில் இருக்கணும் இல்லை ஒரு மெச்சூரான பீப்புள் கூட விளையாடணும் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட். ஒரு டாகை வாங்கும் போதும் இல்லை வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா அது ஹெல்த் தான். இந்த ரவுண்டில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த டோபர்மேனுக்கு ஹெட் டிஸ்பிளேசியா வரலாம், அண்ட் பிளட் டிஸ்ஆர்டர் வரலாம், அண்ட் ஐ ப்ராப்ளம்ஸ் வரலாம், அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது ஒரு ஆவரேஜான ஹெல்த்தி டாகாக தான் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டாக், இதுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா இதோட பெரிய எதிரியே இதோட பியூர் ஒயிட் தான். ஸோ இதுக்கு டெஃப்னஸ் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக, அண்ட் பிளைண்ட்னஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து வாங்கணும். அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது நல்லா ஹெல்த்தியான ப்ரீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஹெல்த்தி தான், ஆனால் ராஜபாளையம் ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையத்துக்கு இன்னொரு பாயிண்ட். ஒரு டாகை வாங்கிட்டு அது வீட்டில் சும்மாவே கிடந்தால் அது நமக்கும் பிடிக்காது அந்த டாகுக்கும் நல்லதில்லை. ஸோ இந்த ரவுண்டில் அந்த டாக்ஸோட எனர்ஜி லெவலை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோபர்மேனை பற்றி பார்த்தா இது ஒரு ஹை எனர்ஜெட்டிக்கான ப்ரீடு, எப்போவுமே ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஈகராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோட எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இதுக்கு ஒரு வேலையோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ அசைன் பண்ணியே ஆகணும். அண்ட் இன்னொரு சைடு ராஜபாளையம், ராஜபாளையம் ஒரு ஹண்டிங் டாகு. ஸோ இது பேசிக்காகவே ஹண்டிங் டாகாக இருக்கிறதுனால பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது உண்மைதான், ஆனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கிடையாது. இது ஒரு ஆவரேஜான எனர்ஜெட்டிக் டாக் தான். அண்ட் டவர்மேனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு படி கீழே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சில பேரால் அதை நம்ப முடியாது, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க ராஜபாளையம் தான் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கான டாக் அப்படின்னு நினைப்பாங்க, பட் இதுதான் உண்மை. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டவர்மேனுக்கு தான் இன்னொரு பாயிண்ட். எக்ஸசைஸ் ரவுண்டு, இது ஒரு புது ரவுண்டு. இந்த ரவுண்டில் இந்த ரெட் டாக் பிரிட்ஜில் எதுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் தேவை எதுக்கு கம்மியாக தேவை அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேன் எடுத்துக்கிட்டோம்னா டோபர்மேன் ஒரு ஹை எனர்ஜி டாக் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அதிகமாக எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும், அதுதான் அந்த டாக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. பட் ராஜபாளையம் டாக் வந்து அப்படி கிடையாது, இது எப்படி ஆவரேஜான எனர்ஜி டாகோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸும், நீங்கள் ஆவரேஜாக கொடுத்தா போதும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைமையும் நம்ம எனர்ஜியும் சேவ் பண்ணுற ராஜபாளையத்துக்கு தான் ஒரு பாயிண்ட். ட்ரூலிங், அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எதுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் அளவாக வந்து வெளியே வரும் அப்படிங்கிறதான் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபர்மேனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டோபர்மேன் ட்ரூலிங் பண்ணும், ஆனால் எப்போவுமே பண்ணாது, எப்பயாவது ஒரு தடவை, அதாவது ரேராக தான் பண்ணும் ட்ரூலிங். ஸோ அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி டைமில் சில பேர் வந்து அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ராஜபாளையத்திட்ட வந்து வராது, ஏன்னா ராஜபாளையம் ரூல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் டாக் வந்து பெட்டராக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பாயிண்ட். ஃபைனல் ரவுண்டாக வெதர் கண்டிஷனை பற்றி பார்த்துடலாம், அதாவது இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸில் எது எந்த வெதரை நல்லா டாலரேட் பண்ணது அப்படின்ட்டு. என்ன தான் டோபர்மேன் டாக் ப்ரீட் வந்து இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து சூட் ஆகிற ஒரு டாகாக இருந்தாலும் இந்தியாவில் அடிக்கடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து வெயிலாக இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் குளிராக இருக்கிற நேரத்தில் இது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு வளர்க்க வேண்டிய நிலமை வந்துடலாம், ஏன்னா குளிரை சுத்தமாக டாலரேட் பண்ணாது. பட் ராஜபாளையம் டாக் வந்து இந்தியாவிலே வாழ்ந்துட்டு வர, ரொம்ப காலமாக இந்தியாவில் வாழ்ந்துட்டு வர ஒரு இந்தியன் டாக் ப்ரீடு. ஸோ அந்த இந்தியன் கிளைமேட் வந்து எப்படி மாறினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிடும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடி வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இல்லாமல் டவர்மேனை விட ராஜபாளையம் ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை மட்டும் இல்லை, இந்த காம்படிஷனை வின் பண்ணதும் ராஜபாளையம் தான். டோபர்மேனாக இருக்கட்டும் இல்லை ராஜபாளையம் டாகாக இருக்கட்டும்,
இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸுமே எல்லா விஷயத்துலையும் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். பட் ராஜபாளையம் டாகோட கம்பேர் பண்ணும்போது டாப்மேனை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் அஃபெக்ஷனேட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸ்க்கும் உள்ள அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டாக் பிரீட் வந்து சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டு டாக் பிரீட்ஸ் பற்றியும் நம்ம ஏற்கனவே தனித்தையாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டாக் பிரீட்ஸோட டீடெயில்ஸ் வந்து அங்கே இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன டாக்ஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியுமா, அந்த டாக் வந்து நம்ம நல்லா வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வாங்குங்க. அண்ட் நீங்கள் வாங்குகிற டாக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பெனியான இருக்கிற என்னோடய வாழ்த்துக்கள்.